வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் இனிப்பு அப்பம் அரிசி ஊற வச்சு அரைக்காமல் எப்படி நம்ம உடனடியாக டேஸ்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது நல்லா பழுத்த பழமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வாழைப்பழத்தை இந்த மேஷரில் வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து ரெடிமேட் மாவு தான். அப்பம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்குங்க. சாஃப்டாக வர்றதுக்காக 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் அப்ப சோடா சேர்த்துக்குங்க. 2 சிட்டிகள் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள். 1/2 கப்பு அரிசி மாவுக்கு நான் 1 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கோங்க. பாகுலாம் எடுக்க வேண்டாம், வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு ஃபில்டரில் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணி ஓரளவுக்கு சூடாறினதும் இந்த மாவு கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இது கூட 1/4 கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்துக்கிட்டா அப்பம் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு இதை கலந்து விட்டுக்குங்க. ஸ்வீட் பத்தலைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நான் 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவில் கூட செஞ்சு பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கட்டிகள் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெயை வந்து அதிகமாக குடிக்கும். அகலமான கடாய் எடுத்துக்குங்க. அப்போ தான் இதில் 4-5 அப்பத்தை போட்டு எடுக்க முடியும். இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பத்தை ஒன்றா இதே மாதிரி போட்டு எடுத்துக்குங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. 1 பக்கம் நல்லா செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. ரெண்டு பக்கமும் அப்பம் நல்லா செவந்ததும் எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவில் அப்பத்தை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டை நம்ம வெள்ளத்தில் பண்ணுறதுனால இதை 4-5 நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. 2 பக்கமும் அப்பம் இதே மாதிரி செவந்ததும் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். நீங்களும் இதே மாதிரி இனிப்பப்பம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.